வெல்கம் டு குக் வித் பிரீஜை. இன்னைக்கு நம்ம காரசாரமான ரொம்பவும் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாம்ப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். தமிழில் இதுக்கு வவ்வால் மீன்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், அரை டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், அரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம ஒரு ஒரு மீனையும் எடுத்து நம்ம நல்லா மசாலாலாம் புரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீனை வந்து இந்த மசாலா தடவுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒரு 4 to 5 times நல்லா கழுவிக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் கல் உப்போ இல்லை மோர் ஊற்றி, மோரோ தயிரோ ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கலாம். அப்போ தான் அந்த சூறவாசம் இருக்காது. இப்படி மசாலா தடவுனது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி ஏர்டைட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 to 3 மணி நேரம் ஊறட்டும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1 மணி நேரம் வைக்கலாம். இது வந்து இந்த மீனை வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் 3 tablespoons கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் ஒரு ஒரு மீனாக எடுத்து இதில் வச்சிடலாம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு மீன் தூண்டுகளாக வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 2 to 3 minutes அப்புறம் திருப்பி போடுங்க. நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணும்பொழுது 2 முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று வந்து எண்ணெய் வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து நின்று தான் பண்ணணும். இன்னொன்று திருப்பி போடும்பொழுது ரொம்ப மெல்லமாக திருப்பி போடணும். ரொம்ப வேகமாக திருப்பினீங்கன்னா மீன்லாம் பிஞ்சிரும். ஸோ நீங்கள் மெல்லமாக பார்த்து திருப்பி போடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு எடுக்கணுன்னா நீங்கள் மீடியம் லோவில் வச்சு இன்னொரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக் வித் பிரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.